வாங்க கௌரி சமையலறையில் இன்னைக்கு வெசல்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். நான் தீபாவளி ஷாப்பிங்காக ப்ரெஸ்டீஜில் கொஞ்சம் வெசல்ஸ் வாங்கியிருந்தேன். அது புது வெசல்ஸ் வாங்கும்போது உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோவில், தீபாவளி ஷாப்பிங்கிற வீடியோவில். அந்த வெசல்ஸில் குக் பண்ணுற மாதிரி வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பேஜில் அந்த வெசல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு அது ரிவ்யூ கேட்டாங்க. அதனால் இது ஒரு தனி வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது வெசல்ஸோட ரிவ்யூ இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து இட்லி பாத்திரம். இதில் இட்லி பிளேட்டோட கூட ஸ்டீமரோடு சேர்த்து வருது. இது குக்கரு. இது மூணு பாத்திரமும் சேர்த்து ஒரே செட்டாக வாங்கியிருந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பேனு, வடைச்சட்டி, அப்புறம் சமைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எல்லாமே. இது மூணும் சேர்த்து ஒரே செட்டாக நான் வாங்கியிருந்தேன். இது மூணுக்கும் சேர்த்து ஒரே மூடி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரே மூடியே மூணுக்கும் சூட் ஆகும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு டே டு டே குக்கிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. பொரியல் அந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் இது ரெண்டுமே யூஸ் ஆகும். ஃப்ரை, பொரியல் அந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம். கம்மியாக செய்யறனா இதில் செய்யலாம். ஃப்ளாட்டாக கொஞ்சம் அகலமாக வேணுங்கிறதுக்கு, ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுலாம். கொஞ்சம் அதிகமாக செய்யறனா இதில் செய்யலாம். இது வந்து ஒரு குண்டான் மாதிரி இருக்குது. இதில் வந்து குழம்பு, இந்த கிரேவி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது வந்து இதில் வைக்கலாம். இப்போ அலுமினியம் வடைச்சட்டியில் குக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது கொஞ்சம் அடி பிடிக்காது. இது கொஞ்சம் ஹை ஃப்ளேம், ரொம்ப ஹை ஃப்ளேமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் மீடியம் ஹையாக வச்சு தான் இது ஃபுல்லாக குக் பண்ணோம். இண்டோலியமும் நான் பெருசெல்லாம் வச்சு தான் இருக்கேன். இண்டோலியத்தில் குக் பண்ணுறத பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை குக் பண்ணிவிட்டு உடனே சேஞ்ச் பண்ணிடணும். அதுலேயே வச்சிருந்து சர்விங் வரைக்கும் வச்சுருக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்துச்சுன்னா வந்து அதுலேயே வந்து நம்ம சர்விங்க்கும் வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கிறதுனால இதில் கிரேவி ஏதாவது வச்சா கூட இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இதை சர்விங்க்கும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் குக் பண்ண முடியாது. குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். வெங்காயம்லாம் வணக்கும் போது மீடியமாக தான் வச்சு பண்ணோம். வேறு ஏதாவது கிரேவி மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆயிலில் வதக்கும் போது மீடியமாக வச்சு தான் வதக்கணும். இல்லைனா இந்த வெங்காயம் இங்கே வணங்கும் போது இந்த சைடெல்லாம் அடி பிடிச்சிட்டு வந்துடும். ஆனால் இது எல்லாமே பிடிச்சாலுமே கூட நல்லா நீட்டாக வளக்குனா நீட்டாக வந்துடுது. உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்கறனால நல்லாயிருக்கு. சூப்பு, பொரியல், கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இந்த மூணு வெசல்ஸும் வச்சோம். அந்த என்னென்ன ரெசிபீஸ் இந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கணும் அந்த ரெசிபீஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் கூட பார்க்கலாம். இந்த ப்ரெஸ்டீஜ் குக்கர் பார்க்கலாம். இது மூடி ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆனால் குக்கர் வந்து மற்ற குக்கரோட கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதை வந்து பாத்திரம் மாதிரி தனியாகவும் நம்ம குக்கிங்க்கு குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் மூடியும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மூடியை யூஸ் பண்ணி பாத்திரம் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி ஏதாவது குக் பண்ணால் இந்த குக்கர் மூடி எடுத்துட்டு இந்த கிளாஸ் மூடி வச்சு இது சர்விங்க்கும் வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர், ரெண்டு உலக்கு வரைக்கும் குக் பண்ணுறது முடியுது. 400 கிராம் அளவுக்கு பிரியாணி குக் பண்ண முடியுது. ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. இது மூடி ஹெவியாக இருக்கிறனாலையும் என்னவோ தெரியல, அது வந்து சவுண்ட் அடங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணால் பிரியாணிலாம் அடி பிடிச்சிருது. 2-3 தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது ஒரு சத்தம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு எடுத்தோம்னா பிரியாணி கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம மறந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு விட்டுட்டோம்னா, ஸ்டீம் எடுத்து விடாமல் விட்டோம்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிருது. இது ஒரு ட்ராபேக் இதில் இருக்குது. மற்றபடி வந்து இது குக் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இது அடி பிடிச்சிருந்தா கூட இது 2 தடவை எனக்கு பிரியாணி அடி பிடிச்சா கூட மறுபடியும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதுலேயும் நான் வந்து கொஞ்சம் பிரியாணிலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் போயும் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த மூடி ஹெவியாக இருக்கிறனாலே இந்த குக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கிறேன். பட் யாராவது கெஸ்ட் வரும்போது இது சர்விங்க்கு நல்லாயிருக்கு. இதில் ஏதாவது புலவ் அந்த மாதிரி செஞ்சிட்டா கூட திருப்பியும் இதை இப்படியே வச்சு சர்விங்க்கு வச்சுக்கிறதுனால அந்த மாதிரி டைமுக்கு மட்டும் எடுக்கிறேன். வீட்டில் குக் பண்ணும் போது நான் இதை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல. யாராவது கெஸ்ட் வரும்போது மட்டும் இதை எடுத்துட்ருக்கேன். இப்போ அடுத்தது இட்லி பாத்திரம். இட்லி பாத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் 2 அடுக்காக இட்லி, 8 இட்லி, 4 நாளாக 8 இட்லி ஊற்றலாம். இது வந்து ஓட்டை இல்லாமல் இருக்கிறதுனால அப்படியே மாவாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏதாவது ரவா இட்லி அந்த மாதிரி செய்யும் போதும், இல்லை நார்மல் இட்லிலாம் எங்களுக்கு துணி போட்டு ஊற்றினா தான் பிடிக்கும். இந்த பிளேட்லேயே நான் துணியும் வச்சுருக்கேன், கட் பண்ணி துணி போட்டும் ஊற்றிக்கலாம். அதே சமயம் இதில் ஜாஸ்தி எனக்கு யூஸ் ஆகுறது 2 ஸ்டீமிங் பிளேட் கொடுத்துருப்பாங்க.
வெஜிடபிள்ஸ்லாம் இதில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டா பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வெஜிடபிள்ஸ் கலர் மாறாமல் இருக்குது, நல்லா சத்தாகவும் இருக்கும். இது இந்த ஸ்டீம் பிளேட் வந்ததுக்கப்புறம் நான் நிறையா பொரியல் வந்து ஸ்டீம் வெஜிடபிளாக பண்ணிகிட்ருக்கேன். இது கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் கூட மொத்தமாக வைக்கிறதுக்கு இந்த ஸ்டீம் பிளேட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அந்த இடியாப்பம் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டா இதே குக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை ஒரு வாணலி மாதிரி யூஸ் பண்ணி இதிலேயே வந்து வெங்காயம்லாம் வதக்கி விட்டு அந்த வெஜிடபிளும் வதக்கி விடுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஒரு கிளாஸ் மூடி இருக்கிறதுனால நம்ம எதாவது வேக வைக்கணும்னா கூட மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இப்போ ஏதாவது ஒரு ரசம் பொரியல் பண்ணுறேன்னா இதில் ஸ்டீம் பண்ணிவிட்டு இதிலேயே அந்த பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதிலேயே மறுபடியும் கழுவிட்டு நான் ரசம் கூட பண்ணிக்கிறேன். இது வந்து மல்டி பர்பஸாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் ஏதாவது கிரேவி ஏதாவது வச்சா கூட இது வந்து இது இப்படியே சர்விங்க்கு எடுத்துக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இண்டோலியம் இட்லி குக்கர்னா வந்து அடியிலெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா அடியிலெல்லாம் பொறிஞ்ச மாதிரி போயிடும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால அது அப்படியே இருக்குது. அடியில் அடியிலெல்லாம் பொறிஞ்ச மாதிரி போகல. அதனால இது குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி ஸ்டீம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இட்லி ஸ்டீம் பண்ணாலும் சரி வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணாலும் சரி அடியில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் வைக்கணும். நம்ம உப்பு தண்ணி வச்சிட்டோம்னா அதெல்லாம் தண்ணி கொதிக்கும் போது பொரிஞ்ச மாதிரி போயிடும் இந்த பாத்திரம். அது மட்டும் மறக்காமல் எப்பயுமே அடியில் ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா இந்த பாத்திரம் புதுசாகவே இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வெசல்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது எல்லாமே நான் டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். வெசல்ஸ் எல்லாத்துலேயுமே எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் நான் அந்த இட்லி பாத்திரம் தான் நான் சொல்லுவேன். இண்டோலியம் இட்லி பாத்திரம் வைக்கும் போது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இட்லி செய்யும் போது அதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. எப்பயாவது கொழுக்கட்டை அந்த மாதிரி வைக்கும் போது ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து இது ஒரு பாத்திரம் மாதிரியே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பொரியல் ஸ்டீம் பண்ணுறது, குழம்பு இதில் வைக்கிறது, ரசம் வைக்கிறது அந்த மாதிரி இது பாத்திரம் மாதிரியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு வந்து இந்த வாங்கின வெசல்ஸ்லேயே ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுறதும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் இந்த இட்லி பாத்திரம் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாத்திரத்தோட செட்டு. இதுவும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பொரியல் கிரேவி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது சர்விங்க்கும் எடுத்துக்கலாம். குக்கர் ஸ்டீம் எடுத்து விடாமல் இருந்துச்சுன்னா அடி பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்கிறனாலையும் இந்த மூடி ரொம்ப ஹெவியாக இருக்கிறனாலையும் இதை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறேன். யாராவது கெஸ்ட் வராங்க அந்த அன்னைக்கு ஏதாவது பிரியாணி பண்ணணும் அதை அப்படியே சர்விங்க்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் மட்டும்தான் இதை எடுக்கிறேன். ஆனால் மறக்காமல் வந்து ஆஃப் பண்ணவுடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஸ்டீம் எடுத்து விட்டால் இது கரெக்டாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகணுங்கிறதுக்காக தான் இது வாங்கினேன். ஆனால் இந்த மூடி இல்லாமல் நார்மல் மூடி இருக்கிற குக்கரே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் எனக்கு இப்போ வந்துட்ருக்கு. ஏன்னா இதை அடிக்கடி எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ண முடியாதனால இந்த இப்போ இந்த எல்லா பாத்திரத்துலையும் என்னென்ன குக் பண்ணேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இட்லி பானை அந்த குக்கரு அந்த பாத்திரம் இதில் எல்லாத்துலேயும் என்னென்ன குக் பண்ணனோ அந்த ரெசிபி வீடியோவோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் கூட அந்த வீடியோ செக் பண்ணலாம். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க.